ஜி டுவெண்ட்டி மாநாடு என்பது உலகின் முக்கிய அடைந்த பொருளாதாரங்களை இணைக்கும் அரசுகளுக்கு இடையே உள்ள ஒரு அமைப்பாகும் முதன்மையான வளரும் நாடுகளையும் இதில் இணைத்துள்ளனர் அர்ஜென்டினா ஆஸ்திரேலியா பிரேசில் கனடா சீனா பிரான்ஸ் ஜெர்மனி இந்தியா இந்தோனேசியா இத்தாலி ஜப்பான் மெக்சிகோ கொரிய குடியரசு ரஷ்யா சவுதி அரேபியா சவுத் ஆப்பிரிக்கா துருக்கி இங்கிலாந்து அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இதன் உறுப்பினர்களாக உள்ளனர் நிரந்தர விருந்தினராக ஸ்பெயின் அழைக்கப்பட்டது அணிசாரா நாடுகள் காமன்வெல்த் நாடுகள் கூட்டமைப்பு ஆசிய நாடுகள் கூட்டமைப்பு நேட்டோ நாடுகள் என்று பல அமைப்புகள் இயங்கி வருகின்றன உலக நாடுகளிடையே கூட்டுறவு வேண்டும் பரஸ்பர உறவுகளை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்று பல முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன தொழில் பொருளாதாரம் கலாச்சாரம் சுற்றுலா போன்ற சில முக்கிய வியாபார ரீதியான ஒத்துழைப்பு பற்றி அதிகம் பேசப்படுகிறது இந்த ஜி டுவெண்ட்டி கூட்டம் இந்தோனேசியாவில் உள்ள பாலியில் பாலித்தீவில் நவம்பர் பதினைந்து பதினாறாம் தேதிகளில் நடைபெற்றது இதில் கோவிட் நைன்டீன் பெருந்தொற்றால் ஏற்பட்ட பொருளாதார இழப்புகளில் இதன் மூலம் உண்டான பல பாதிப்புகள் பற்றியும் எவ்வாறு பொருளாதார வீழ்ச்சியில் இருந்து மீள்வது என்பது பற்றியும் விவாதித்தார்கள் வளர்ச்சியடைந்த நாடுகளில் பொருளாதார வளர்ச்சி மந்தமடைந்து வருவதால் ஏற்பட இருக்கும் பாதிப்புகளை எதிர்கொள்வது பற்றியும் விவாதித்தார்கள் ரஷ்யா உக்ரைன் நாடுகளுக்கு இடையேயான போர் ஐரோப்பிய நாடுகளில் பெரும் பொருளாதார பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது பெருந்தொற்று முடிந்து மூச்சுவிடும்போது இந்த இரு நாடுகளுக்கு இடையேயான போர் மேலும் வலுவான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது நாம் கற்றோர் என்றோ நாகரிகமானவர்கள் என்றோ சொல்லிக்கொள்வதில் எந்தவிதமான நியாயமும் இருப்பதாக தெரியவில்லை ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் விவாதிக்கப்பட்ட மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் டிஜிட்டல் மயமாதல் டிஜிட்டல் மாற்றத்தின் நேர்மறையான பலன்களை திறம்பட பயன்படுத்துவதற்கு டிஜிட்டல் திறன்கள் மற்றும் டிஜிட்டல் கல்வியறிவை மேலும் மேம்படுத்த சர்வதேச ஒத்துழைப்பை அவர்கள் வேண்டினர் ஆனால் அதே கூட்டத்தில் இதனால் ஏற்படும் பக்க விளைவுகளை பற்றி தீவிரமாக விவாதித்தார்கள் தவறான தகவல் பிரச்சாரங்கள் இணைய அச்சுறுத்தல்கள் ஆன்லைன் துஷ்பிரயோகம் மற்றும் இணைப்பு உள்கட்டமைப்பில் பாதுகாப்பை உறுதி செய்வதன் முக்கியத்துவத்தையும் அவர்கள் ஒப்புக்கொண்டனர் டிஜிட்டல் மயமாகும் போது அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்யும் மோசடிகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது மிகவும் கவலை அளிக்கும் விஷயமாகும் இதனால் பெரிதும் பாதிக்கப்படுவது சாதாரண மக்களே மனிதனை மையமாக கொண்ட அனைவரையும் உள்ளடக்கிய நியாயமான நிலையான பொருளாதார அமைப்பை உருவாக்கும் முயற்சியை கையிலெடுக்கும் போதுதான் வளரும் நாடுகளான இந்தியா போன்ற நாடுகள் அதிக பலன் பெறும் இது சமூக நீதி கண்ணியமான வேலைவாய்ப்பு மற்றும் அனைவருக்கும் சமூக பாதுகாப்பிற்கான ஏற்பாடுகள் என்பவைகளை மையப்படுத்தி பொருளாதார வளர்ச்சிக்கு திட்டமிடுதல் அவசியமாகும் உலக நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பையும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த திட்டமிடும் அதே நேரத்தில் நம் நாடு அண்டை நாடுகளோடு நட்புறவோடு ஒத்துழைப்பை சீராக்கி நல்ல சூழ்நிலையை உருவாக்குதல் மிகவும் அவசியமாகும் நாடுகளுக்கு இடையேயும் மக்களிடையேயும் ஒத்துழைப்பு இருக்கும் போதுதான் உண்மையான வளர்ச்சிப் பாதையில் நம்மால் செல்ல முடியும் இதுபோன்ற முக்கிய முடிவுகள் ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் எடுக்கப்பட்டது